வார்த்தை பேதுருவினுடைய வாழ்க்கையிலே எப்படியெல்லாம் கிரியை செய்தது என்று ஒரு சில காரியங்களை நான் சொல்லி நிறைவு செய்ய போகிறேன். பாருங்க, ஆண்டவர் முதல் முதலாக ஆண்டவர் என்ன பண்றார், என்ன பேதுருவை சந்திக்கிறார். எங்க என்னன்னா கடற்கரை ஓரத்துல சந்திக்கிறார். நமக்கு எல்லாம் தெரியும், பேதுரு நைட் எல்லாம் பிரயாசப்பட்டு ஒரு மீனும் கிடைக்காம ரொம்ப களைச்சு போய் டயர்டாகி ரொம்ப டிப்ரெஷன்ல, ஒருவேளை மன உடைஞ்சு போய் இல்லைங்களா, அவங்களுடைய வருமானமே அதுதான், அவங்களோட பிழைப்பு எதை வைத்து தான் இருக்குது. நைட் எல்லாம் வந்து கஷ்டப்பட்டு காலையில ஒண்ணுமே கையில கிடைக்காம வெறும் கையோட வந்திருக்கிறான். ஒருவேளை இதை பார்த்து கொண்டு இருக்கிற உங்கள் வாழ்க்கையிலும் பேதுருவை போல நிறைய பிரயாசப்பட்டு இப்போ நான் வருத்தத்தில் இருக்கிறேன், கையில ஒண்ணுமே இல்ல சாப்பிட, எங்களுடைய பிழைப்புக்கு ஒன்னும் இல்ல, நாளைக்கு நாங்க என்ன பண்ணணும்னு தெரியல, எங்களுடைய குடும்ப தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படலன்னு சொல்லி ஒருவேளை வருத்தத்தோட நீங்க பார்த்துட்டு இருக்கலாம். இந்த வார்த்தையை கேளுங்க, இது தீர்க்க தரிசனமா உங்க வாழ்க்கையில கிரியை செய்ய போகிறது. பேதுரு அப்படி இருக்கும் போது ஆண்டவரை முதல் முதலாக அவன் சந்திக்கிறான். பேதுருக்கு ஆண்டவரை தெரியாது, ஆனா ஆண்டவருக்கு பேதுருவை நல்லா தெரியும். தெரிஞ்சு அங்க போறாரு, அங்க நிறைய படகு இருந்தாலும் பேதுருட்ட போய் என்ன சொல்றான், உன் படகை கொஞ்ச நேரம் கூட நான் பிரசங்கம் பண்ணணும் அப்படின்னு கேட்டார். அப்ப பேதுரு என்ன பண்ணானா, பிரசங்கம் பண்ணும்படியாக முன்னு பின்னும் தெரியாத ஒரு ஆளுக்கு என்ன பண்ணான, படகை என்ன பண்ணானா கொடுத்தான். அப்போ நம்ம வேதம் சொல்லுகிறது, அப்போ பேதுருனுடைய படகுல நின்று தேவன் என்ன பண்ணார்னா கொஞ்ச நேரம் பிரசங்கம் பண்ணார். அப்ப அந்த பிரசங்கத்தை முடித்த உடனே ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொல்றாரு, ஆழத்துல போய் வளைய போடு அப்படின்றாரு. நான் நைட் எல்லாம் போய் கஷ்டப்பட்டுட்டு வந்துட்டேன், நான் மீன் பிடிக்கிறதுல எக்ஸ்பர்ட்டு, நான் போய் வளைய போடாத இடமே இல்லை, எனக்கு எந்த இடத்துல மீன் அதிகமா இருக்கும், எந்த இடத்துல மீன் இருக்காது, எங்க வளைய போட்டா மீன் கிடைக்கும் எல்லாமே எனக்கு தெரியும், இந்த கடல்ல நான் ரொம்ப பழக்கமானவன், ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படி நான் போய் என் வளையை போடுகிறேன் என்று சொன்னான். என்னுடைய பிரயாசத்தினால முடியல, என்னுடைய முயற்சியினால முடியல, என்னுடைய டாக்டிக்ஸ், என்னுடைய காரியங்கள், என்னுடைய அறிவு, என்னுடைய ஞானம், என்னுடைய பலம் எல்லாத்தையும் நான் உபயோகிச்சுட்டேன், ஒண்ணுமே நடக்கல, ஃபெயிலியர் எல்லாமே, ஆனா உம்முடைய வார்த்தையின்படி உங்களது எல்லாமே தோத்து போகலாம். கர்த்தருடைய வார்த்தை ஒரு நாளும் அழியாது, வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் தேவ வார்த்தை ஒரு நாளும் ஒழியாது என்று வேதம் சொல்லுகிறது. இப்போ இங்க கேள்வி என்னன்னா, எப்படி இந்த வார்த்தையின் மேல இவனுக்கு வந்து இதுவரை பார்த்ததே இல்லை, God is a stranger, அங்க இதுவரை இவரை பார்த்தது இல்லை, யாருன்னு தெரியல, ஆனா எடுத்துள்ள உங்க வார்த்தை அப்படின்னு சொல்லும் போது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதுக்கு கொஞ்சம் முன்னாடிதான் அவர் என்ன பண்ணிருக்கிறாரு, பேதுருவோட படகுல நின்று பிரசங்கம் பண்ணிருக்கிறாரு. அப்போ இந்த பேதுரு அந்த பிரசங்கத்தை கேட்கும் போது நான் நம்புறேன், ஒருவேளை இது பைபிள்ல ரெக்கார்ட் ஆகல அப்படின்னாலும் நான் நம்புறேன் என்னன்னா, அந்த பிரசங்கம் இவன் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றிருக்கும். உன்னுடைய வார்த்தையின்படி நான் போய் வளைய வீசுகிறேன்னு சொன்னது அது வந்து திடீர்னு வந்த ஒரு நம்பிக்கை இல்லை, அதுக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வு என்னன்னா, ஆண்டவர் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார். அப்ப பிரசங்கம் பண்ணும்போது இந்த பேதுரு கேட்டிருப்பான், ஆனா இஸ்ரேல்ல எனக்கு தெரிஞ்சு இப்படிப்பட்ட வார்த்தை இது வரைக்கும் நான் என்ன பண்ணதில்லை, கேட்டதே இல்லை, இப்படி யாரும் சொல்லி நான் கேட்டதே இல்லைன்னு சொல்லி ஒருவேளை பயங்கரமா அந்த வார்த்தை இவனுக்குள்ளே பயங்கரமா கிரியை செய்திருக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன். அந்த பிரசங்கத்தின் விளைவாக இவன் என்ன சொல்றான், உங்க வார்த்தையின்படி நான் போடுறேன், காரணம் இப்ப நீ பேசும்போது எனக்குள்ள ஏதோ ஆயிடுச்சு, நீங்க பேசும்போது என் வாழ்க்கையில பெரிய ஒரு மாற்றத்தை என்னால் உணர்கிற முடியுது, இந்த ஒரு மாற்றம் வந்ததுனால தான் சொல்றான், உன்னுடைய வார்த்தையின்படி நான் போய் போடுகிறேன் அப்படின்றான். அப்ப பேதுருவோட வாழ்க்கையில முதல் காரியம், he stood on the word, அவன் வார்த்தையின் மேல் நின்றான். ஹல்லேலூயா! அவனுடைய அற்புதத்துக்கும் அவனுடைய தேவைக்கும் அவனுடைய வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றுக்காக அவன் என்ன பண்ணானா, he stood on the word. ஹல்லேலூயா! நீங்க எதுல வேணா தோத்து போயிருக்கலாம், எதுல வேணா நீங்க பிரயாசப்பட்டு ஒண்ணுமே இல்லாம போயிருக்கலாம், இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோட சொல்றாரு, ஹல்லேலூயா! கர்த்தருடைய வார்த்தையின் மேல நிற்கும் போது, வாக்கு தத்தங்களின் மேல நிற்கும் போது, அவர் சொன்ன அந்த ஜீவனுள்ள வார்த்தையின் மேலே நீங்கள் நிற்கும் போது ஒரு நாளும் சோர்ந்து போக மாட்டீங்க, ஒரு நாளும் வெறும் கையில நீங்க இருக்க மாட்டீங்க, ஒரு நாளும் தேவைக்காக அலைய மாட்டீங்க, ஒரு நாளும் தரித்திரத்தில் இருக்க மாட்டீங்க. ஹல்லேலூயா! நமக்கெல்லாம் தெரியும், அந்த வார்த்தையை வைத்து போகும்போது வாழ்க்கையில பெரிய அற்புதம், இதுவரை கண்டிராத அற்புதம், திரளான மீன்களை அவன் பிடித்ததை நாம் அறிந்திருக்கிறோம்.